வணக்கம். தமிழ் ஜென்ரல் தமிழ் கிட்டத்தட்ட எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் ஏற்கனவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருக்கிறவங்க, இல்லை தமிழ் ஐயோ மார்க் குறைஞ்சிடணும் அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு கடைசி ஒரு ப்ரோக்ராம் வந்து யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு 3 மணி நேரத்தில் 1000 கொஷின் ஒர்க் அவுட் பண்ணுறோம், லைக் எ ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இன்னைக்கு நான் சொல்கிறது, இப்போ காலையில் தான் ஐடியா வந்து தோணுச்சு, இன்றைக்கி சாயங்காலமே ஒர்க் அவுட் பண்ணுறோம். 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வளசர வாக்கம் பிரான்ச்சில் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், யார் யாருக்கெல்லாம் ஜெராக்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஒரு பென்னு மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும், இன்னும் பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஷின் ரீட் பண்ண போகிறோம், ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுறோம். அந்த ஒரு 5 கொஷின் ஒரு 10 கொஷின் நான் சொல்கிறது அதுலேருந்து சான்சஸ் ஃபார் எக்ஸாமினேஷன், அப்புறம் நீங்கள் எது எதெல்லாம் மிஸ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக பார்த்துக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே காலையில் கொஞ்சம் பேர் நேம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நேரில் வரணுங்கிற சென்னையில் இருக்கிற பசங்க கொஞ்சம் அளவு நேரில் வந்துருங்க. ஈவன் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜெராக்ஸ் காஸ்ட் மட்டும் 50 ரூபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட் அதாவது இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க, இதை தவிர்த்து வெளியிலேருந்து யாராவது வந்தீங்க அப்படின்னா 100 ரூபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க PDF ஃபோல்டு மாற்ற சொல்லியிருக்கேன், கேஸ் கிடச்சதுன்னா உடனே அனுப்பிச்சி விட்றேன். உங்களுக்கு என்ன தேவையான மெசேஜ் பண்ண முடியும், வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லைனா ஃபோன் பண்ணி பேசுங்க, ஃபோன் எடுக்கலாம், மெசேஜ் பண்ணுங்கள். ஈவினிங் 6லேருந்து 9 வரைக்கும் லைவில் வரலான்னு ஒரு வியூ வச்சுருக்கோம், சொல்லியிருக்கேன். டெக்னிக்கல் சப்போர்ட் கிடச்சிதுன்னா உங்களுக்கு லைவ்லேயே வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் என்னென்ன அப்படின்னா. நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க PDF அனுப்புறது, அந்த ஜெராக்ஸ் காப்பியை வச்சு நீங்கள் சொல்கிற ஆன்சர்லாம் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஏதாவது 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் 10 மார்க் கிடச்சோம்னா அதுவே நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் தான். படித்து முடிச்சிடுன்னு நினச்சிடாதீங்க, இன்னையிலேருந்து வேலை செய்கிறது தான் நம்மளுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க, அதுதான் நிறையா மார்க் வாங்கி கொடுக்கும். மிஸ் பண்ணுறாதீங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.